ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று இரவு வீசிய சூறாவளி காற்று காரணமாக 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், சேத விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே கடுமையான வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிக அளவில் இருந்து வந்தது. இந்த நிலையில நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் திடீரென லேசாக ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக கோபி, கரெக்டூர், ஆலாங்கட்டூர், கோட்டக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலையில நேற்று இரவு மீண்டும் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது. இதில் தோட்டக்காட்டூர், ஆலாங்காட்டூர், கடுக்காமலை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நேந்திரன், செவ்வாழை, கதலை உள்ளிட்ட ரக வாழைகள் அறுவடைக்கு இன்னும் சில தினங்களே இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் காற்றில் முறிந்து சேதமாகியது. இந்த பலத்த சூறாவளி காற்று சேதமடைந்த வாழைகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் வெட்டப்பட்டு விற்பனைக்காக வாழைத்தரங்கள் கொண்டு செல்லப்படும் நிலையில் சேதமடைந்துள்ளது இப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாழைக்கும் குறைந்தபட்சம் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை செலவு செய்தும் தற்பொழுது சேதமடைந்துள்ளதால் அந்த பகுதியில் சுமார் 10 லட்ச ரூபாய் வரைக்கான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதே போன்று காற்றினால் முறிந்து சேதமடைந்த வாழைகளுக்கு பயிர் காப்பீடு செய்திருந்தும் கூட உரிய இழப்பீடு வழங்குவது எனவும் அரசு உடனடியாக அந்த சேதப்படுத்த வாழைகளை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.